இவர் வந்து எம் கலிமூர்த்தி மாவட்ட முதன்மை பயிற்றுநராக இருக்கிறேன் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் பயிற்சி வந்து கடந்த ரெண்டு மாதங்களாக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடந்துச்சு அந்த பயிற்சியில் வந்து ஒரு ஒரு கிராம ஊராட்சியிலும் ஆறு நபர்கள் கலந்து கொண்டனர் பயிற்சியுடைய பயிற்சியில் பங்கேற்பவர்கள் வந்து காலையில் ஒரு பத்து முப்பதுக்குள்ளே எல்லோரும் பயிற்சி கலந்துக்கிறாங்க அட்டண்டன்ஸ் ஃபுல்லாக பங்கேற்பில் அட்டண்டன்ஸ் ஃபுல்லாக கையெழுத்து போடுறாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மதியம் சாப்பாடு வந்து சரியான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அதுவும் சிறப்பாக வந்து இருந்துச்சு அந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிப்பதற்கான பங்கேற்பாளர்கள் வந்து 5 மணி வரைக்கும் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கிறாங்க பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து மக்கள் வந்து பங்கேற்கிறாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சார் கம்யூனிகேஷன் வந்து பயிற்சியாளர்கள் அத்தனை பேருக்கும் தவறான முறையில் பயிற்சி தகவல் கொடுத்துறாரு அதன் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த 6 நபர்கள் வந்து பயிற்சியினுடைய செயல்பாடுகளையும் தொலைநோக்கு பார்வையும் பார்வையில் அடையின்றதுக்கான மக்கள் வந்து திட்டமிடல் இயக்கத்தோடு நம்ம கிராம நிர்வாக அலுவலரும் கிராம தலைமை ஆசிரியர் அதாவது கிராம செவிலியர் அப்புறம் கிராம அங்கன்வாடியாளர் சேல்ஸ்மேன் அத்தனை பேரும் வந்து இந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிப்பதற்கான ஒரு முக்கியத்துவத்தை ஏற்று தவறாமல் பங்கேற்று நாங்கள் அளிக்கின்ற அந்த பயிற்சியை வந்து சிறப்பாக கலந்துக்கிறாங்க அது எங்களுக்கு அவங்க கலந்துக்கிறதெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு குறைபாடு எதுவும் இல்லாமல் கடந்த எல்லா வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் பயிற்சி சிறப்பான முறையில் போச்சு கடந்த வந்து எங்களுக்கு வர்தா புயல் இருந்துச்சு அந்த வர்தா புயல் காரணமாகவும் எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என்ன பண்ணார் அதுக்கும் வந்து ஒரு ரிவைஸ் போட்டு மக்களுக்கு வந்து கடந்த அந்த இடப்பட்ட அந்த 2 நாட்கள் பயிற்சி நிறுத்தி மறுபடியும் ஒரு ரிவைஸ் போட்டு தகவல் முறையாக கொடுத்து அந்த வட்டார வளர்ச்சியாளர் கொடுத்து பயிற்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த பயிற்சியில் வந்து பங்கேற்பாளர்கள் அத்தனை பேரும் சிறப்பாகவும் கலந்து கொண்டனர் பயிற்றுனர் சார்பாக ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் நடந்த பயிற்சிக்கு அங்கு இருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலந்து கொள்கிறார்கள் அது இல்லாமல் மாவட்டத்தில் இருக்கின்ற பிடி இது ஏடிசாரும் சில பயிற்சியில் கலந்துட்டு இருக்காங்க பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான குறைபாடு இல்லாமல் சிறப்பாக நடைபெற்றது பயிற்சியுடைய தாக்கம் சிறப்பாக இருந்தது தாக்கத்தினுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிராமத்தினுடைய வறுமையை போக்கி வாழ்வாதாரம் அடைவதற்காக தான் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் என்பது பயிற்சி நடைபெற்றது அந்த பயிற்சியுடைய நோக்கத்துடைய பயன் வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க இந்த பயிற்சி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்பதை இதமுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் போடுமா இப்போ